ஆவியாக இருக்கிறார். யோவான் 4:24 தேவன் ஆவினா, தேவனுக்கு ஜசது உடம்பு கிடையாதுன்னு சொல்லுது. இயேசு ஆவியா இருந்தாரா? இல்ல. பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல் ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அதை தொட்டு பாருறான், ஆவி இல்ல அப்படிங்கிறார். மாம்சம் இருக்கு, எலும்பு இருக்கு, தொட்டு பாரு. அப்ப நான் ஆவி கிடையாது, நான் யாரு? மனுஷன், தேவன் இல்ல. இப்ப தேவன் ஆவியா இருக்காரு. இன்னொரு இடத்துல இந்த கடவுளை கண்டதில்லைன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு இன்னொரு வசனம் சொல்றாரு, ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவனும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன் அப்படின்னு சொல்ல முடியுது. கடவுள் ஒருத்தர் அங்கே சொல்றாங்க. சரி, அப்ப அவர் 24:38 சொல்றாரு, சுட்டு பார்க்க சொல்றாரு. ஆவி இல்லைங்கிறாரு, தேவன் ஆவியா இருந்தாரு. என்ன கடவுள்? நாம சரி தொட்டு பாருங்க, ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காரு. மறுபடியும் போட்டு கடவுள் என்ன அர்த்தம்? கைய காட்டு காலை காட்டி தொட்டு பாருறான் போயிருக்காரு. இதுக்கு அப்புறம் நம்மனா சரியில்லை. நல்லவனை நல்லவன் ஆக்குறதும் கெட்டவனை கெட்டவன் தீர்மானிக்கிறதும் வந்து கடவுளுடைய தகுதிங்க. துன்மார்க்கனை நீதிமான் ஆக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளியாக்குகிறவனும் ஆகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள். கர்த்தருக்கு எது பிடிக்காது? கர்த்தருக்கு நல்லவனை கெட்டவன் சொல்றது பிடிக்காது, கெட்டவனை நல்லவன் சொல்றது பிடிக்காதுன்னு சொல்லுது. துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளியாக்குகிறவனும் ஆகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள். நீதிமொழிகள் 17:15 இது காணப்படுது. இயேசு என்ன செஞ்சிருக்காரு? பேதுருன்னு ஒரு ஆள் இருந்தான், வீட்டர்னு சொல்லி. அந்த சீடர்ல ஒரு ஆள் 12 ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டு போயிட்டான், இன்னொருத்தாலும் பேதுருன்ற ஆளு. இந்த ஆளு 3 என்னை மறுதளிப்பாருன்னு சொல்லி இயேசுவை உணர்வு செய்யறார். 3 எனக்கு அவர் தெரியாது, இயேசுவை தெரியாது, பிடிச்சிட்டு போன உடனே இருந்தாலும் மறுப்பான். இதை இயேசு சொல்றாரு. இந்த மாதிரியான ஒரு துன்மா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட சொல்றாரு, வாங்க பாருங்க, பரலோக ராஜ்யத்தினுடைய திறவு போல் ஒன்றை ஒப்படைப்பு. யாருக்கு சொல்றாரு? பேதுருங்கிற ஆள்கிட்ட. பரலோக ராஜ்ய திறவு பேதுருங்கிற ஆள்கிட்ட 3 என்னை மறுப்பான் சொல்றாரு பேதுரு. அந்த துன்மார்க்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை நன்மார்க்கன் ஆக்க பார்த்திருக்கிறார். இது கடவுள் செய்ய மாட்டார். துன்மார்க்கனை துன்மார்க்கன்று தீர்க்கணும், நன்மார்க்கனை நன்மார்க்கன்று தீர்க்கணும். அப்படி தீர்க்காம இருந்திருக்கிறாரு. உன்னிடத்துல பரலோகத்துடைய சாவியெல்லாம் உங்க கையில தந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நம்ப சொல்றேன். அது மாதிரி கர்த்தருக்கு மரணம் ஏற்படக்கூடாது. நம்ம வாசி வசனத்திலும் இருக்கிறது, கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் என்று சங்கீதம் 8:7 சொல்லுது. இயேசு உயிர்த்தெழுந்ததை நம்பினாலும் கூட அவர் பிறப்பதற்கு முன் இருக்கவில்லை. உயிர்த்தெழுந்தாலும் வச்சுக்கிருவோம், என்றென்றைக்கும் இருப்பதுதான் கடவுளுடைய தன்மை. இயேசு என்றென்றைக்கும் இருக்கவில்லை. 3 அல்லது 1.5 அவர் இல்ல, திருப்பி வந்தாலும் கூட. அதனால இதனாலையும் கடவுள்னு சொல்ல முடியாது. தேவனை யாராலையும் கொலை செய்ய முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. தேவனை யாராலும் பாருங்க, உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்லுவாயோ, உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்லவே. உன்னை ஒரு குத்தி போட்டான்னு சொன்னா நீ மனுஷன்டா, தேவன் இல்லடாங்க. யாரு? கர்த்தருடைய அளவுகோல். எசக்கியேல் 28:9 வசனம் சொல்லுது, உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனே இல்லாமல் தேவன் அல்லவே. உன்னை அவன் சிறுவையில குத்து 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 குத்திருக்கிறான், மண்டையில அடிச்சிருக்கான், என்னமோ பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றான். இவ்வளவும் பண்ணி இருக்கும் போது என்ன தேவன்? தேவன் இல்லையான்னு சொல்ல, தேவனுடைய இலக்கணம் குத்த முடியாது, யாரும் போய் அவனை கொல்ல முடியாது. அதுல இவரே ஒத்துக்கிறார், நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி. அவங்கள ஒத்துக்கிறாங்க, தூக்கி கொலை செஞ்சிருக்குன்னு இயேசுவை. இப்ப இயேசு கொலை செஞ்சாங்கன்னு சொல்றாங்க, தேவன் கொலை செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப இயேசு தேவன் இல்ல. சரி, மனித இனத்தை துன்பங்களிலிருந்து காக்கணும். தேவன் கடவுள் செய்யணும், மனசன துன்பத்திலிருந்து காக்கணும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். கர்த்தர் அவைகளை எல்லாம்
அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். சங்கீதம் 34:19 சாக்கணுங்க. இவர் வந்து யோவானை பிடிச்சி சிறையில வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னு சொன்னாங்க. இவர் காலத்திலேயே யோவானை எலியாவை பிடிச்சி அந்த அடுத்தவன் மண்டாட்டி வச்சிருக்காங்க சொல்லி ஏசு போனீங்கனால இல்லையா பிடிச்சி சிறையில வச்சுட்டாங்க. அதை கேள்விப்பட்ட பிறகு இயேசு சும்மா இருந்தார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இயேசு தன்னையே துன்பங்கள் இருந்து விடுவிக்கும்படி கடவுள்கிட்ட வேண்டியதாக யோவான் 12:27 சொல்லுது. 12:27 இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே இந்த வேலை நின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனா? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். அப்ப அவர் பிரார்த்தித்து அவரை துன்பத்தை நீக்க முடியுங்களா கேட்கிறார். துன்பத்தை நீக்கிறவரை தான் கடவுளா இருக்க முடியும். அது மாதிரி கடவுள் வந்து தவறே செய்யாதவராக இருக்கிறது கடவுளுடைய அம்சம். ஏன்னா கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். முதலாம் நாளாகமத்தில் 16:34 சொல்லுது. ஏ அதற்கு இயேசு என்னை நல்லவன் என்று சொல்வானே? கர்த்தர் நல்லவருங்க, இயேசுனா நல்லவன் இல்லைங்கிறார். அதற்கு இயேசு என்னை நல்லவன் என்று சொல்வானே? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. மார்க்கு 10:18 கர்த்தர் ஒரு விஷயத்தை கூறினா அது உடனே நடந்துடணும்னு சொல்லுதுங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவனுக்கு அளவுகள் என்ன? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சொன்னும் இது கடவுளுடைய தன்மை. சங்கீதம் 33:9 இருக்குது. ஆனா இயேசு தன்னை காப்பாற்றுமாறு சொல்ல அது ஆகவில்லை. கிறிஸ்தவ நம்பிக்கை நம்ம ஆயிருக்கோம், நாங்க நம்புறோம். அவர் பிரார்த்தனை பண்ணாரு, அதனால சிறுவையிலிருந்து காப்பாற்றப்பட்டாரு நம்ம நம்புறோம். ஆனா அவங்க சிறுவையில் அறையப்பட்டாருங்கும் போது அவர் காப்பாற்றுன்னு கேட்கிறாரு, ஆகவில்லை. கடவுளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ங்க. ஏன் அவதான் கடவுளா இருக்க முடியும்? தேவரீர் ஒருவரே எல்லா மனுப்புத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவராய் அறிந்தவராதலால் அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் ராஜாக்கள்ல 8:37-39 கடவுளுடைய ஞானத்தை பற்றி வரிசையா சொல்லுது. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அத கடவுள் எல்லாம் தெரிஞ்சிருக்கேன். ஒரு பொம்பளை துணியை தொட்டிருக்கா பின்னாடி திரும்பி பார்த்து நீ சொல்றது யாருன்னு கேட்கிறார். கடவுளையும் கேட்கணும், யாரு தெரியுமா இல்லையாங்க? கடவுள் எனக்கு தெரிஞ்சிருக்கேன், யாரு துணியை தொட்டதுன்னு தெரியல. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். லூக்கா 8:45 அத்துமரத்துல ஒண்ணும் இருக்காது என்று முன்னாடியே தெரியாம போய் ஏமாந்துருக்காரு. எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ஒண்ணும் தெரியாது முன்னாடி தெரிய வேண்டியான அத்திமரம் ஒண்ணும் இருக்காது, இப்ப போய் ஏமாறத்தான் போறோம் அப்படின்னு தெரிஞ்சாதான் அது கடவுள். அதை நான் அத்திமரத்துல செய்ய முன்னாடியே சொல்லிட்டேன். பரலோகத்தின் திறவுகளை தருவதாக கூறிய பேதுரு வந்து 3 முறை அவரை மறுக்க போறது அவருக்கு தெரியாம இருந்திருக்கு. மத்தேயு 16:19 மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், முதல் வாசிக்கிறேன்னு சொன்ன வசனம், நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும், உனக்குத்தான் அந்த ராஜ்யத்திலே சாலியை தருவேன் பேசுகிட்ட அந்தால் என்னவென்னா 3 தடவை இவர் எனக்கு தெரியாது, இது தெரியல நடந்து நியாயம் இருக்கிற நாள்ல மத்தையும் 19:28 நியாயம் இருக்கிற நாள்ல தனக்கு 12 சீடர்கள் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இந்த 12 சீடர்களும் 12 கோத்திரத்திற்கு தலைமை தாங்கி வருவார்கள் என்று சொல்லி இந்த 12 சீடர்களை பற்றியும் இயேசு முன்னாடியே சொல்றாரு. அதை ஒருத்தர் நாட்டி கொடுக்க போறான்னு தெரியல அவருக்கு. இவன் எப்படி தலைமை, யூதாஸ் எப்படி தலைமை தாங்குவான்? 12 சீடர்களையும் வச்சுக்கிட்டு சொல்றாரு, நீங்க 12 பேரும் 12 கோத்திரத்துக்கு தலைமை தாங்கி அங்க மரல பரலோக ராஜ்யத்துக்கு வருவீங்கன்றாரு. அந்த 12 ஒருத்தர் தான் என்ன செஞ்சான், காட்டி கொடுத்தான். 19:28 அதற்கு இயேசு, நல்ல கவனிய, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும், 12 பேர் சொல்றார், என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கீர்கள். நீங்க 12 பேரும் 12 சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு நியாயம் தீர்ப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பொய் சொல்லல,
மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். அதுல ஒருத்தர் என்ன சொல்றான், காட்டி கொடுத்துட்டான். இது தெரியல, இவர் 12 பேர் சீடர் நம்புனாருங்க, நம்பி 12 பேர் சீடர் நம்பி அவங்கள சிலாயித்து பேசினாரு. அதுல ஒருத்தன் காட்டி கொடுத்து ஓடியே போயிட்டான், நான்கு கொண்டு செத்தான். சரி, இன்னொரு வேடிக்கை தெரியுமா, கடுகு. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் கடுகு, கடுகு தெரியுவாங்க தாளிக்கிறது. இது மரமா சரியா, சரிதானே? பாருங்க வேடிக்கை, கடவுளுடைய ஞானத்தை மத்தேயு 13:32 பாருங்க. அது இங்க பாருங்க 32 படிக்கணும். வேறு ஓமையை அவர் எனக்கு சொன்னார். முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் இருக்குதுல, கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாக இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். மார்க்கு 4:32, மத்தேயு 13:31, லூக்கா 13:18-19 எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடுகு மரம் ஆகுமாங்க, இயேசு சொல்றாங்க. கடுகு சாதாரண மரம் இல்ல, ஆகாயத்து பறவைகள்லாம் வந்து உட்காரத்தக்க ஒரு பெரிய மரமாக பாத்தீங்களா கடுகு. இந்த கடுகுங்கிறது என்னென்ன தெரியல வாருங்க, இயேசுக்கு கடவுள் எல்லாம் தெரிஞ்சவரா இருக்கணும். அழகா கவனிங்க, அது சகல விதைகளிலும் சிறியதாக இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். என்ன இது கடவுள், கடவுள் படுத்த கடவுளுக்கு கடுகு ஒரு செடின்னு கூட தெரியாதா? அது இந்த முழு பெரிய மரமா, ஆலமரத்துக்கு இருந்து கடுகு மரத்துக்கு இருக்கிறவர். இது என்ன சாகுதேசன் கோளாறான்னு எடுத்து பார்த்தா 74 வகையான பைபிளையும் கடுகு தான் போட்டிருக்கு. கத்தோலிக்கும் கடுகு தான் போட்டிருக்கு. புரோட்டஸ்டன்ல இந்திய ஆகமத்தங்க பெங்களூரு தான் போட்டிருக்குது, மெட்ராஸ் தான் போட்டிருக்கு, எல்லாம் கடுகு தான். அப்ப அர்த்தம் தெரியாதான் செஞ்சு இருக்குது. கோளாறு அவர் சுண்டலா இருக்கு போல இருக்கு. அர்த்தம் முடிவு வித்தியாசம் இருந்தா இதை உண்மையா திருப்பி இருக்கணும்ல? இல்ல, கடவுள் நாங்க தூங்கக்கூடாது. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை. சங்கீதம் 12 சொல்லுது, இயேசு உறங்கினார்னு சொல்லி மத்தேயு 8:24 சொல்லுது. கண்ணீர் விட்டாரு, கலங்கினாரு, துக்கம் கொண்டாரு, இது மாதிரியான கருத்துக்களை யோவான் 13:33-35 சொல்லுது. அது மாதிரி சாகித்திருக்கிறார் என்று யோவான் 19:28 சொல்லுது. இயேசு அவ்வளவு வருஷம் நான் படிக்கிறேன், பையன் வந்தார் எவ்வளவு நேரம் இருக்குங்க, 5 நம்பரா சொல்லிடுறேன், அதை வந்து இது பண்ணிக்கிறேன், டைம் இல்லாதனால. அப்புறம் இயேசு சாப்பிட்டு இருக்கிறார் என்று சொல்லி லூக்கா 24:42 சொல்லுது. பயந்திருக்கிறார் என்று சொல்லி மார்க்கு 14:33 சொல்லுது. இயேசு கவலைப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி மார்க்கு 14:33 சொல்லுது. பிசாசினால் சோதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி மத்தேயு 4:1 சொல்லுது. யோவான் காவலில் வைக்கப்பட்டதை கேள்விப்பட்டும் அவற்றை காப்பாற்ற முயற்சிக்காம இருந்திருக்கார் என்று சொல்லி மத்தேயு 4:1 சொல்லுது. மிகுந்த சலிப்படைந்திருக்கிறார் என்று சொல்லி மத்தேயு 8:20 சொல்லுது. மதுவான அருந்திருக்கிறார் என்று சொல்லி மத்தேயு 11:19 சொல்லுது. மலஜலம் கழித்து அவர் கடவுளுக்கு கத்தனா செஞ்சதாக, கத்தனா விருத்த சேதனம், விருத்த சேதனம் செஞ்சதாக லூக்கா 2:21 சொல்லுது. தாய்ப்பால் குடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு லூக்கா 11:27 சொல்லுது. அவர் தொழில் தச்சு வேலை தொழில் செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு மார்க்கு 6:3 சொல்லுது. கடவுள் படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு லூக்கா 2:40 சொல்லுது. 2:52-42 சொல்லுது. இயேசுல ஒரு சக்தி இருந்து பவர் திடீர்னு குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி மார்க்கு 5:30 சொல்லுது. பொம்பளை சேலையை தொட்ட உடனே அவற்றிருந்து ஒரு பவர் வெளியே இருந்ததை கண்டாராம். அது இருக்கு, இயேசுக்கு அந்த பவர் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மார்க்கு 5:30 சொல்லுது. ஞானஸ்ரீநாதன் என்ற பாவ அறிக்கை செய்ததாக மத்தேயு 3:6-3:13 சொல்லுது. 11:13 சொல்லுது. அடுத்த ஆளுக்கு காலையில கனி விட்டுருக்கிறார்னு சொல்லிட்டு யோவான் 13:5 சொல்லுது. போய் ஒளிஞ்சிருக்கிறார்னு சொல்லிட்டு யோவான் 7:1 சொல்லுது. அது மாதிரி 8:59, 10:39, 11:53-54 சொல்லுது. கடவுள் செத்தார்னு சொல்லிட்டு யோவான் 19:33 சொல்லுது. கடவுள் இயேசுவை சொன்னேன்,
கடவுளுக்கு ஜனாசா அவர் ஜனாசா பிரேதமா போயிட்டாருன்னு சொல்லி மத்தேயு 27:28 சொல்லுது. அவரை கபன் பண்ணி அவருக்கு தபன் ஆடை விரிச்சு அடக்கமும் செய்யப்பட்டதாக மத்தேயு 27:29 சொல்லுது. இவ்வளவு நீ சாப்பிட்டு குடிச்சு மலகிரங்களை தூங்கி எழுந்திருச்சு மூத்தா போய் அடக்கம் செய்யப்பட்டு ஜனாசாவும் மூடின ஒரு ஆடை பிடிச்சி கடவுள் அம்சம் வந்திருக்குன்னு சொன்னா பைபிள் அப்படிதான் அறிமுகப்படுத்து. கடவுளுக்கு இவ்வளவு ஒன்று முடியுமா? கடவுள் சாப்பிடுவாரா? மலகிரம் கழிக்குவாரா? கடவுளை சாவடிக்க முடியுமா? அவர் கபன் போட முடியுமா? அவர் அடக்கம் செய்ய முடியுமா? ஆக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போய் கடவுளுடைய அம்சம் கொடுக்கிறது எந்த வகையிலையும் பைபிள் பிரகாரம் கூட நியாய ஆதாரமற்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையில ஒரு தூதர். கடவுள் என்பவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லாஹ் அஹத், அல்லாஹ் ஒருத்தன், லா தஹுலுஹு சினத்தும், அவனுக்கு தூக்கம் கிடையாது, அசதி கிடையாது, வலா நௌமுன், அவனுக்கு தூக்கமும் கிடையாது, அவன் அசமத், ஒரு தேவையும் இல்லாதவன், லம் எலித், யாரையும் பெறாதவன், உலம் நூலக் யாராலும் பெறப்படாதவன், லைச கமிசிலி செய்வன், அவனை போல எதுவுமே இல்லை. இப்படியெல்லாம் கடவுள் என்பவனை மனுஷனுடைய எந்த விதமான ஒரு அம்சத்தோடும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத மகா சர்வசக்தன் என்றுதான் இஸ்லாமும் அறிமுகப்படுத்துது, பைபிள் கூட அப்படித்தான் அறிமுகப்படுத்துது. ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் இஸ்லாமிய அடிப்படையிலையும் சரி, கிறிஸ்தவ பைபிளுடைய உண்மையான போதனை அடிப்படையிலையும் அவரை கடவுளாக இல்லை, அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் என்பதை சொல்லி என்னுடைய முதல் கட்ட உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதற்காக மேலும்
தொடர்ந்து ஜெகமணி அவர்கள் ஐயா ஜெகமணி அவர்கள் உரையை வைத்திருக்கின்றார்கள். இரண்டு மணி நேரம் உரையை வைத்திருக்கின்றார்கள். இதனை எப்படி அவர் அடிப்படையாக கொண்டு செல்கின்றார் என்பதை குறித்து மேற்கொண்டு வாழ்க்கை ஆரம்பிக்கும்படி ஐயா ஜெகமணி அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். இது ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை. கிறிஸ்தின் என்று சொன்னால் எல்லோருமே பெரும்பாலானவர்கள் இந்த பெந்தகோஸ்தை சார்ந்த ஜெகமணியை போன்றவர்கள் தான் இப்படி ஒரு இதை வைத்திருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். என்னை பொறுத்தவர்களே நினைக்கின்றேன். அதாவது இறைவன் என்பவன் ஒருவனே அருவமானவன், உருவமற்றவன். அதை மற்ற இந்த அடையாளத்தில் கொள்கின்ற எந்த தடையின்றையும் அறிவித்துக் கொள்ளக்கூடாது என்ற கருத்திலே உள்ளவர்கள். ஆகையால் இரண்டையும் ஒப்புக்கொண்டு ஒப்புமைப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இந்த பெந்தகோஸ்தையும் இஸ்ராயலையும் ஒப்புமைப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இரண்டுமே ஒன்றாக இருக்கின்றது. அதனை நினைத்து மற்ற கிறிஸ்தின்களை கிறிஸ்தின் மதத்தை சார்ந்தவர்களை நினைத்து ஐயா அவர்கள் பேசுகிறார்கள் என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் ஐயா அவர்கள் இந்த அடிப்படையிலே இரண்டாம் கட்ட பணியினை கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பொறுத்து மேற்கொண்டு வாழ்க்கை ஆரம்பிக்கும்படி ஐயா ஜெகமோகன் அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை விடுத்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று அமைப்பு குழுவினர்கள் கேட்டுக்கொண்டார்கள். தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் ஐயா ஜெகமோகன் அவர்கள் ஒரு 10 நிமிட ஓய்வு கேட்டிருக்கின்றார்கள். ஆகையாலே அவசியத்தை முன்னிட்டு செல்கின்றவர்கள் இடைவெளியை உள்ள 10 நிமிடம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீதி உள்ளவர்கள் அனைவருமே இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சாட்சிகளை கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் 10 நிமிட இடைவெளி கூட்டு விவாதம் நடைபெற இருக்கின்றது. ஐயா ஜெயலலிதா பேசிய கருத்தின் தளத்தில் ஐயா ஜெகமணி அவர்கள் விவாதத்தை சொல்லியிருக்கின்றார்கள். சரியாக பள்ளிகளிலிருந்து ஐயா அவர்களை வாழ்க்கை சொல்லுமாறு நான் பேசுகிறேன். நான் இப்பொழுது நேற்று ஏறத்தாழ மாலையில் 2 மணி நேரமும் இப்பொழுது காலை 7 மணி நேரமுமாக எனது நண்பர் உங்களுடைய பிள்ளை பேசிய காரியங்களை குறித்து முதலாவது உங்களுக்கு அவர்கள் கூறிய காரியங்களிலிருந்து சிலவற்றை ஒத்துக்கொள்ளாததாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறதாக நினைத்து நான் இப்பொழுது மத்தியில் பேசுகிறேன். ஏனெனில் இது சமயம் வரையிலும் கொடுக்கப்பட்ட கருத்து கடவுள் ஒருவரே, அவர் எப்படிப்பட்டவர், கடவுளுடைய கொள்கை என்ன என்பதை குறித்து அவர்கள் பேசியிருக்க வேண்டும். தலைவரிடம் நான் 2-3 முறை சுட்டிக்காட்டினேன். அப்பொழுதும் அவர் தூத கொள்கையை இதுவரையிலும் பேசிக் கொண்டிருந்தாலே அல்லாமல் கடவுளை குறித்து பேசினார்கள் என்று உங்கள் இருதயத்தை தொட்டு யாரும் சொல்ல முடியாது. இப்பொழுது அப்படி யாராவது சொல்லக்கூடுமானால் இப்பொழுது எனக்கு எழுந்து சொல்லலாம். நடுவருக்கும் சேர்த்துத்தான் நான் கேட்கிறேன். உங்கள் சார்பில் நடுவரே இறைவனை குறித்துத்தான் அவர் பேசினார் என்று சொல்லியிருப்பாரானால் நான் பேசுறதுக்கு அடுத்த சப்ஜெக்டுக்கு தொடங்கிடுவேன். இப்போது அவர் இறைவனை குறித்து இதுவரையிலும் ஒரு சொல்லு கூட சொல்லல. ஆகவே சார் ஒருவேளை நடுவர் தான் சொல்லணுங்கிறதுனால நீங்க குறிப்பிட சார். ஆமா நடுவர் தான் சொல்லியிருக்கணும். மன்னிச்சுக்கிடுங்க, நான் அதை கொஞ்சம் கடந்து போயிட்டேன். சட்டத்திட்டங்களுக்கு மாறிட்டேன், தப்பு.
அதாவது இதுவரையிலும் இயேசுவை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் இந்த காரியங்களை தான் குறித்து நல்லா கவனித்து பார்த்தேன். அதை என் டேப்பு கூட எடுத்துக்கிட்ட விரும்பல. 35 பக்கத்தில் எனக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். நம்முடைய நடுவர் எத்தனை நாள் படிப்பாரோ எனக்கு தெரியாது. ஒருவேளை இளைஞர் பொறுமையோடு படிப்பார், நான் கிளம்ப எனக்கு அது முடியாத காரியம், நான் படிக்கல அப்படி வச்சுட்டேன். ஏன்னா அது கடவுள் குறித்து அவர் ஒன்றும் சொல்லலை எனக்கு. ஆனாலும் நான் இதை குறித்து என் தம்பியை குறித்து தான் நான் இப்பொழுது கொஞ்சம் வருத்தப்படுறேன். அதாவது 12-13 வருஷமா அவராலேயே நான் குரானை வாசித்தேன், அவராலேயே நான் பைபிள் படித்தேன், அவராலேயே இந்த நிலைமைக்கு மாறி போயிட்டேன். இப்படி உங்கள் மத்தியில் பேச வேண்டிய ஒரு காரியம் வந்தது காரணம் அவருக்கும் எனக்கும் இருந்த உடன்பாடு தான். நீங்கள் அவரை அறிவீர்களோ அறிய மாட்டீர்களோ, அவர் என்னுடைய சிஷ்யன். இப்போ இதை குறித்து நான் எவ்வளவோ சொல்லி சொல்லி சொல்லியும் அவர் கடவுளை குறித்து இதுவரையிலும் அறியாமல் சில வசனங்களை அவர் எதை எடுத்து கொடுக்க இந்த அருமை குழந்தை பிள்ளைக்கு அவர் போதிச்சார். தம்பிக்கு 53 ஆச்சு. ஏன்னா அவர் ஒரு சமயம் எழுதினாரு, இப்ப நான் அதை சொல்லவும் முடியாது. அவரை 3-4 முறை பத்திரிகையில் அவரை எழுதியிருக்கிறேன். சில கேள்விகளை கேட்பார் என்ற பத்திரிகை, மெய் வெடிக்கிற பத்திரிகை அவருக்கு நான் பதில் எழுதியிருக்கிறேன். கடிதத்து ரூபாய் எனக்கு ஒவ்வொரு பத்திரிகை போட்டு நான் ஏற்கனவே 153 பத்திரிகை வெளியிட்டிருக்கிறேன். 12 வருஷத்தில் 13 வருஷத்தில் இந்த 153 எழுதுறது அவருக்கு போயிருக்குது. அதில் 150 கடிதம் எனக்கு பதில் எழுதியிருக்கிறார். அவரை கடிந்து கொண்ட கடிதங்கள் உண்டு, அவர் கேட்ட காரியங்களை பதில் சொன்னதும் உண்டு. ஆனாலும் அவர் ஒரு முறை எழுதினார், நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லி தெரியாது, முகமது அடியாரை குறித்து உலகத்தின் அதிபதி இவர் தான் அப்படின்னு எழுதினார். ஒரு சுண்டு பிரசுரத்தை போட்டு நாடெல்லாம் அனுப்பினார். அதை நான் கண்டித்து எழுதினேன். அவர் அதுக்கு பதில் சொல்லல. அப்படியே அவர் நீ செய்யறது தப்பு தம்பி, அப்படி எழுதியிருக்க கூடாது. அவர் முகமது உலகத்தின் அதிபதி இல்ல, அது கடவுளுடைய ஒரு கடவுளை குறித்து நன்றாக அறிந்த ஒரு விசுவாசி, மேலான அதை நம்ம விட ஒரு நல்ல ஒரு நிலையில் இருந்த ஒருவர். இல்லைன்னா இந்த நிலைக்கு இத்தனை ஒரு மக்கள் அவர் தன்னுடைய ஒரு கருத்துக்குள்ள கொண்டு வந்திருக்க முடியாது. தன்னுடைய கருத்துல கடவுளுடைய கருத்துக்குள்ள அவர் இறங்கி அவர் கடவுளுக்குள்ள இந்த மக்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்க முடியாது. இப்படி ஒரு இஸ்லாம் ஒரு மதம் தோன்றியிருக்க முடியாது. அவரை போய் உலகத்தின் அதிபதி முகமது தான் சொன்னிக்கிய தப்புன்னு சொன்னேன். நான் மாத்திரம் இல்லை, இன்னும் சில பத்திரிகைக்காரங்க எச்சரிச்சாங்க, சில கடிதங்கள் எழுதுறாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு வச்சுக்கிட்டார். திருச்சி எனக்கு பதில் சொல்ல அதோடு நிறுத்திக்கிட்டார். அதன் பின்னர் ருஷியும் ஒருதான் இருந்தான். அவன் பல சமயங்களில் அசிங்கமாலாம் எழுதி நான் கூட வேதனைப்பட்டேன். ஏண்டா இவன் நான் நல்ல மக்களை போய் ஏன் இப்படி எழுதுறான், இவனுக்கு என்ன வந்தது, தப்பிதமான எழுதியிருந்தான். நான் அந்த அதான் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கேன், தெரிஞ்சுக்கும் தெரியாதுன்னு தெரியாமலே போகட்டும். அவன் அசிங்கமான பல காரியங்களை எழுதியிருந்தான். இயேசுவனை கொடுத்துருந்தா எழுதிருந்தான், எலிசபெத் ராணியை கொடுத்துருந்தான் எழுதிருந்தான், நாட்டில் உள்ள ராஜீவ்காந்தி பற்றி எழுதிருந்தான், இந்திரா காந்தி பற்றி எழுதிருந்தான். இன்னும் அதிகமாக பல காரியங்கள்லாம் எழுதினான். அவன் தப்பிதமாக பேசினதுலாம் எங்க முகமதுவராம் பேசினான்னு சொல்ல ஆரம்பித்தார். என் நம்பி அப்படி சொல்றா, அவன் யாரையோ கற்பனை பண்ணுறான், நீ இதுக்கு போயிட்டு எங்க அப்ப குதிரை குழுல இருந்து சொல்றான் அப்படி தான் கேட்டேன். இல்லை அவன் கட்டாய எங்க முகமதுடைய நாச்சியார் மாதிரி தான் சொன்னான், அதனால அவனை கொள்ளுதான் தீரணும், நீங்க வேணா போய் கொண்டுட்டு வாங்க, உங்களுக்கு 5 கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு சொன்னார். நான் கொள்ளவே வேண்டாம், எனக்கு அந்த 5 கோடி ரூபாய் வேண்டாம், பணம் ஆசை இல்லாதவன் நான் யாரையும், நான் பணத்தால் ரொம்ப அடிமைப்பட்டு கஷ்டப்பட்டு போயிட்டேன், கடவுளை நல்லா நசுக்கிட்டாரு, எனக்கு பணத்தையே தேடுறதுல உண்மையில போய் என் பக்கத்தில் யாருக்கும் பணம் கொடுத்ததுன்னு என் சொந்த காசு வச்சு வந்திருக்கேன். நான் இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்காருன்னா எனக்கு எந்த ஊழியக்காரனும் என்னோட ஒட்டி இருக்கல. நேற்று வந்திருந்த ஊழியக்காரன் ஓடி போயிட்டாரு. என்னைய எல்லா ஊழியக்காரனும் என்னோட எதிர்த்தான் இருக்கிறாங்க. இந்த ஒரு நண்பர் மாத்திரம், இவர் இந்து மதத்துக்கு வந்ததுனால, இவர் அந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு 100 பிறந்த வந்ததுனால, அதை குறித்து இவர் இந்து மதத்துல கிறிஸ்தவன மாறினால, அதை குறித்து எனக்கு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சு. அதனால இவரை வச்சுட்டு தலைவர் தொப்பா போட்டுக்கிட்டதுனால இப்ப தொப்பியை கிடந்திருக்கிறார், தொப்பி ஒன்று போட்டிருப்பாரு. இவரை விட்டு தங்கிய போல அவர்கிட்ட நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இதுதான் ரகசியம். அது அந்த நல்லடியார அவருடைய நாச்சிமாரையும் அசிங்கமா எழுதுனான்னு சொல்லி என் தம்பி தான் எழுதினாரு. அது எழுதாதுன்னு கண்டிச்சா நான் இப்ப கேட்கலாம், அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார், அவர் செய்யக்கூடாது. நான் அதை ஒரு டயலாக், அதாவது எங்க நாங்க ரெண்டு பேரும் பேசின மாதிரி ஒரு பேசின காரியத்தை அப்படியே பத்திரிகையில விளம்பரம் பண்ணணும். என்னுடைய பத்திரிகையில இருக்குது என்கிட்ட, தம்பி இல்லைன்னு சொல்லக்கூடாது. நேற்று நேரத்தில் தம்பி நல்ல முறையில் நான் அவன் சிறு வயதுல எனக்கு தெரியும், அவன் சொல்லி தத்திரம் மன்னிக்கிறேன், எனக்கு 15 இளையவர். ஆனால் என் பழக்கத்தை சொன்ன அவர் எப்பவும் சின்ன பிள்ளைகளை பார்த்து வளர்ந்தா அப்படி சொல்றேன், அதனால நான் அப்படி சொல்ல மன்னிக்கணும்.
நான் அவருடைய சிறு வயதுல இருந்தே எனக்கு தெரியும் அவங்க அப்பா எப்படி வாங்க. அவங்க தாத்தா ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ஒரு நேரமும் பிச்சுப்பு மாதிரி, அதாவது இங்கிலாண்டுனா அந்த துணியை குழல் சீச்சு சொல்லுவாங்க, அந்த துணியில வெள்ள வெளையேறி கொடுத்துருப்பாரு. ஒரு நாள் ஒரு கருப்பு புள்ளி இருக்காது, சிலாங்க இருந்தவங்களுக்கு தெரியும் வெள்ள வெளையேறினே ஒரு வெள்ள வெண் துணியே கொடுத்துருப்பாரு. அப்படியான ஒரு வெள்ளை தோட்டத்தில் அதை தாத்தா இருப்பாரு. இவரை ஊழியக்காரனாக்குங்கிறதுக்காக, அதாவது இஸ்லாமிய மதத்தில் ஒரு குருவாக்குறதுக்காக அவருக்கு அசம் குத்துசி பேரிட்டாரு. அந்த தாத்தா நான் அடிக்கடியே பேசிட்டு இருப்பேன், இவருக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் அந்த தாத்தாடே பேசிட்டு இருப்பேன். அவரே எனக்கு கிறிஸ்துவத்தை சொல்லுவாரு. நான் கிறிஸ்துவத்தோடு கடந்து வேண்டான்னு நினைச்சிட்டு போன காலத்தில் அவர் எனக்கு சொல்லுவாரு. ஏன்னா நான் அவங்களோட சண்டை போட்டுருக்கேன். நேற்று தினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு, அவர் பிறவிலேயே ஒரு நாள் கருப்பு கொண்டு கொடுத்துக்க மாட்டார். அந்த பிசாசு அவரை ஆண்டு கொண்ட காரணத்தால தம்பிக்கு தப்பிதமான வசனங்களை எடுத்து கொடுத்து, நேற்று 2 மணி நேரம், இப்ப 2 மணி நேரம், 4 மணி நேரம் கடவுளை குறித்து சொல்றதுக்கு பதிலா வேற திசையில மாற்றி என்னென்னமோ இயேசு மேல சொல்லணுமோ அத்தனை பண்ணி முடிச்சுட்டாங்க. சரி, விட்டுற விஷயத்தை அதோட அறிமுகத்துக்காக சொன்னேன். இவங்க என்ன சொன்னாங்க பாப்போம். நேற்று பேசினாங்க, ஆதாமுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை, மன்னிக்கப்பட்டாய்க்கு அப்படின்னு தம்பி சொன்னாரு. ஆதாம ரத்தம் பாவத்துக்குள்ள இருந்தது, நம்முடைய ரத்தமும் அந்த பாவத்து வந்து குரான் 7:23 சொல்லுது. பாத்தீங்கயா, நீங்க கூட வாசிக்கலாம், யார் வேணாலும் வாசிக்க தப்பு இல்லை, சத்தியத்தானே வாசிக்கிறோம். குரான் 7:23 சொல்லுது, அவனுடைய ரத்தம் முதற்கொண்டு பாவமாய் போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது. அதைத்தான் நான் உதாரணமா காட்டினேன். யாராவது வாசிக்கிறீங்களா? 7:23. அதற்கு அவர்கள், எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம், நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம், நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரியாவிடில், அருள் புரியாவிடில் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக விடுவோம், நாங்கள் நஷ்டமடைந்து விடுவோம். தொடர்ந்து 24. அதற்கு இறைவன், இதிலிருந்து நீங்கள் வெளியேறி விடுங்கள். அங்க வச்சிருக்கல, அவர் வச்சிருந்த இடம் எது? உங்களை எல்லாத்துக்கும் உன்னதமான ஒரு இடத்துல வச்சிருந்தார் கடவுள். அவரை யார? ஆதாமி, அவருடைய மனைவி. உன்னதமான இடம், நமக்கு தெரியாத எந்த இடம் சொல்லி உன்னதமான இடம் வச்சிருந்தாரு. அங்கிருந்து விட தள்ளித்தாங்க. உங்களில் ஒருவர் மற்றொருவருக்கு விரோதியாகி, நீங்கள் விரோதியாகிற சாசுக்கும் உங்களுக்கும் என்னாலும் விரோதம் இருக்கும். தான் உங்களுக்கு தங்கும் இடம், பூமியில் தான் தங்கும் இடம். அப்ப அவங்க முதல்ல இருந்த இடம் பூமி அல்ல, இந்த பாவப்பட்டனாகிய பூமியில் அல்ல, அவங்க மேலான ஒரு உலகத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. அடுத்து, அந்த அதிலேயே நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், அதிலேயே நீங்கள் இறப்பீர்கள், பின்னர் ஒரு நாள் அதில் இருந்தே அது எந்த பூமியில இருந்து? இந்த பூமியில இருந்தா அங்கதான் வாழணும், இங்கதான் இருக்கணும், இங்கதான் சாவணும். இங்க இருந்து இவங்களை ஒரு நாள் கடவுள் உயிர்த்து அதாவது உயிரை கொடுத்து எடுப்பார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதல்ல அவர் இருந்தார் உன்னதமான ஒரு இடத்துல, மேலான ஒரு இடத்துல வச்சிருந்தார். அங்கிருந்து தள்ளப்பட்டாய்க்கு அந்த இடத்துல வச்சிருக்கலாமே. அவர் மன்னிச்சிருந்தா, கடவுள் மன்னிச்சிருந்தா அங்கே இருந்துக்கலாம் இல்லையா? அவனுக்குள்ள இருக்கிற ரத்தம் எல்லாம் நம்மகிட்ட இருக்குன்னு முகமது அடியாருக்கு ஏன் சொல்லியிருக்கணும்? முகமது அடியார் நமக்கு ஏன் சொல்லி கொடுத்துருக்கணும்? ரத்த நரம்பு, நால நரம்புகள் எல்லாம், ரத்தத்துல எல்லாம் பாவம் இருக்குது, மூக்குல இருக்கு, நாக்குல இருக்கு, தலையில இருக்கு, கண்ணில இருக்கு, காதல் இருக்குன்னு ஏன் சொல்லியிருக்கணும்? நமக்கு இருக்கிறதுனால தானே சொன்னார் முகமது. அவர் அறியாமல சொன்னாரு. நேற்று நான் சொன்னவங்களுக்கு, முகமதுடைய இதயத்தில் இருந்த கருப்பான வஸ்திரம் எடுத்துவிட்டு வெண்மையான வஸ்திரம் அவருக்குள் வைத்தார் இறைவன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு நமக்கு நான் ஒரு முஸ்லீமா இருக்கனால உங்களுக்கு சொல்றேன், அப்படி நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனா இருக்கனால சொல்றேன், வழி நெடுகளையும் கடந்து வந்து மேலான ஒரு நிலைக்குள்ள முஸ்லீமும் கிறிஸ்தவனுமாக நான் இருக்கிறபடியா நான் சொல்கிறேன். இப்படி பாவத்திற்குள் எல்லாரும் இருந்தார்கள் என்று இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. எவனும் அந்த இடத்துல இருந்து மீறப்படல, பாவத்தில் எல்லோரும் இருக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முகமதுல 42 பாவம் இருக்கு கேட்டா நான் நேற்று சொன்னேன், வாசிக்க வேண்டாம். அதாவது அதற்கு சொன்னாங்க, பிரமா அதாவது அவர் பாவமா இருந்தார். அதாவது அதுக்கு நான் சிலஞ்சி பூச்சிய உயிருள்ள ஒரு அந்த அம்மாராங்கிற பாவத்திற்கும் அது பண்ணின கூட்டிற்கு கிரிய இன்பமும் பாவமா இருந்தப்பட்டது. ஒன்று ஆத்மா செத்து போன பாவம், மரணத்துக்குள்ளாகிட்ட ஆத்மா, தன்னை அறியாத ஒரு பாவம்,
திருப்பி அந்த தன்னை அறியாமலே ஒரு மனிதன் கை செய்கிற, கால் செய்கிற, கண் செய்கிற, மூக்கு செய்கிற, வாய் செய்கிற, நாவு செய்கிற, கால்கள் செய்கிற, இருதயம் உள்ள திருக்குள்ள இருதயம் செய்கிற அத்தனை பாவத்தையும் அந்த பாவம் உள்ளே இருக்கிறபடியால் அது தம்மால் நம்மால் உணரப்பட முடியாமல் உள்ளே இருக்கு மறைந்திருக்கிறபடியா அந்த பாவத்தை நாம் இப்பொழுது கிரியாக செய்கிறோம் அப்படின்னு நான் நேற்று சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன். அதே பாவம் அவனுக்கு இல்லாம போயிட்டு மன்னிச்சு போயிட்டாருன்னு சொல்லி நண்பர் வாதிச்சார், அது உண்மை இல்லை அப்படின்னு உங்களை எல்லாருக்கும் தெரியும். நம்மளை யாரும் பாவம் செய்யாம இல்லை, இந்த வேலைக்கு செய்யறோம். ஒருவேளை முஸ்லீம்களாகவும் கிறிஸ்தவங்களும் ஆனவங்களுக்கு நம்ம செய்யறது பாவங்கிறது உணர்த்தப்பட்டிருக்குது. சீட்டாடுறோம் தானே நியாயமா தான் செய்யணும் நினைக்கிறான், குடிச்சிட்டு ஆடுறோம்னு அப்படித்தான் நினைக்கிறான், விபச்சாரம் செய்யணும் நான் செய்து தப்பு இல்லைன்னு நினைக்கிறான். அப்ப கிறிஸ்தவங்களுக்கு முஸ்லீம்களுக்கு என்ன வந்திருக்குது உள்ளத்துல, பாவம் ஒண்ணு உண்டு, இதை செய்யக்கூடாது, இதை செய்யலாம், முகமது நபி சொன்னதை நம்ம செய்யணும், அவர் செய்யாதுன்னு சொல்றது செய்யக்கூடாது, ஏசு கிறிஸ்து சொன்னது செய்யணும், அவர் சொல்லாத செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்குது. யாருக்குள்ள இருக்குது? ஒரு முஸ்லீமிடமும் ஒரு கிறிஸ்தவனிடமும் இருக்கிறது. நம்ம மற்றவங்களுக்கு வம்பு கிழத்து விட வேண்டாம். நம்மளில் சரியான முஸ்லீமும் சரியான கிறிஸ்தவனும் இப்ப நான் சொல்லியிருந்த காரியத்தை ஒத்துக்கிட்டு அதுக்கு மேல கடந்து போக முடியாது, கடந்து போகலாம். கடந்து போவதுக்குன்னா உங்களுடைய பாடு. அவை பாவம் மனிதனுக்கு விட்டு போகல, என்றைக்கும் இருக்குது, என்றைக்கும் இருந்தது, இருக்குது, இன்னமும் இருக்கும். சாத்தான் நித்திய ஜீவனிலும் மனிதர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரையிலும், இந்த பூமியிலிருந்து மனிதர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரையிலும் எனக்கு அனுமதித்தா கடவுளை சொல்லி கேட்டு வச்சுட்டான். எனக்கு அது வரைக்கும் எனக்கு இருக்கிற உரிமை அறிமுகப்படுத்தி நான் நேற்று சொன்ன அந்த வசனங்களை சரியா நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது முதல் நிலை பாவம். முன்வினை குரான் 42 முகமது முன்வினைக்காக தன்னுடைய பாவம் முன்வினை ஆத்மாவின் இருளடைந்த அந்த ஆத்மாவின் ஒளிக்காக நப்சல் அவாமாங்கிற ஒளிவாள் வருவதற்காக அவர் பிரார்த்தித்தார். அது முன்னிலை பாவம். அந்த பாவத்தை குறித்து இப்பொழுது நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா. அந்த பாவம் உள்ள இருக்கனால கிரியையின் பாவம் வருகிறது. அந்த பாவம் வேறு, இந்த பாவம் வேறு. நண்பர் அவர்கள் என்னாகவும் 14 வசனம் எழுத வாசிக்கணும் அவசியம் இல்லை. நண்பர் சொன்ன காரியம் போன முறை அவர் வாசித்தாரு. 14:90-20, ஏசாயா 55:7, உபாகம் 9:18-19, 1 Kings 8:33, இத்தனை காரியங்களும் பின்வினையானது. கடவுள் மன்னித்தார். எப்போ ஒரு பலியிட்டு இருந்தாங்க, ஆண்டு வரையான் தப்பு செய்தேன் அப்படின்னு இறக்கத்துக்காக மண்டாடினாங்க, தௌபா செய்தாங்க, ஒன்னு மன்னிச்சேனப்பா, செய்து விட்டு மன்னிப்பு கேட்கும்போது கடவுள் மன்னித்தார். எந்த பாவத்தை? கிரியையின் பாவத்தை. என் கைகள் செய்த பாவத்தை, என் வாய் செய்த பாவத்தை, நாவு செய்த பாவத்தை, என் கண்களின் பாவத்தை, என் தலையறிவால் வந்த பாவத்தை கடவுள் மன்னித்தார். உண்மைதான். அந்த கிரியையின் பாவத்தை தான் மன்னித்ததாக அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். தவிர இந்த ஆத்மா மரணத்தை குறித்து அவர்கள் எதுவும் பேசல. ஆத்மா செத்து போயிருக்கிற மரணத்தை குறித்து அவர்கள் பேசல, கிரியையும் பாவத்தை சொன்னாங்க. அப்படிங்கறத நான் உறுதிப்படுத்தி, பாவம் மனிதனுக்குள்ள எப்பொழுதும் உயிரோடு இருக்குது. அது நம்முடைய ஆத்மாவை சாகடிச்சு அது அதை ஆண்டு கொண்டு இருக்குது. சாத்தான் இருக்கிறது எப்போதும் தோண்டி கொண்டிருக்கிறானு 12:53 கொண்டு உங்களுக்கு நான் நிரூபிச்சு காட்டினேன். யூசுப்பிட அந்த கருத்தில் சொன்ன நிரூபிச்சு காட்டினேன். அதனால நான் தொடர்ந்து போறேன். சீர்கர்கள் சிலர் பரிசுத்தர்களை கடவுளுக்கு நல்ல பிள்ளைகளாக கீழ்படிந்து அவருடைய அவரை குறித்து மக்களுக்கு சொன்னவங்களையும் சில நல்ல மக்களையும் அதாவது ஆண்டவன் கீழ்படிந்தவங்களையும் தேவன் சீர்கர்கள் பரிசுத்தர்கள் சொல்லியிருக்கிறாரு. தன்னுடைய மக்களையும் சொல்றாரு, என்னுடைய தாசன் அவரான எங்க தாசன் சொல்றாரு, மோசே என்னுடைய தாசன் சொல்றாரு, சாவிதே என்னுடைய தாசன் சொல்றாரு, சாலமன் என்னுடைய தாசன் சொல்றாரு, என் மகன் சொல்றாரு அநேகரை. எது நிமித்தம்? அவர்கள் எல்லாம் இந்த 10 கற்பனைக்குள் கீழ்படிந்து தவறு செய்த போதிலும் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே நான் தவறு செய்தேன், சாவி கேட்கிறாரு, சாலமன் கேட்கிறாரு, மோசே கேட்கிறாரு, ஆபிரகாம் கேட்கிறாரு, ஈசா கேட்கிறாரு, யூசுப் கேட்கிறாரு. இந்த நான் சொன்ன இவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு ஆண்டவரே நான் தவறு செய்தேன் மன்னிச்சு கொடுங்க கேட்கிற போது அவங்களை கூட்டிதான் மன்னித்தார். தாவிதுங்கிறார் அடியார் தாவூத் நீங்க சொல்லுங்க டேவிட்டு தாவிது 51 சங்கீதம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 18-20 வசனத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. வசனத்தை என்னைக்கு நான் சொல்லல, குறிப்பிட்ட என்னைக்கு வச்சிருக்கிறாரு. அத்தனை வசனத்திலும் தன்னுடைய தான் செய்த பச்சைவாள் சொன்னாங்க இல்லையா, இது வேதமா அப்படின்னு சொல்லி பச்சைவாள்ங்கிற ஒரு பெண்ணோட அவர் தப்பிதமா ஜீவனம் பண்ணி அவருடைய ராஜ பவரை கொண்டு அந்த பண்ணை கெடுத்து அதை செய்ததன் காரணமாக அதை குறித்து இந்த பாவையின் தாயிலிருந்து எனக்கு வந்து போச்சு, தாயினை பாவத்துக்கு அர்ப்பந்தெடுத்தால்
நம்ம எல்லாருக்குமே தெரியணுங்கிறதுக்காக அந்த வேத புத்தகத்தை எழுதி வச்சாரு. இஞ்சி கடவுளை அவர் உணர்த்தினாரு, இதை நீ எழுதி உணர்த்தினாரு, நீ செய்த தப்பு சொல்ல அறிக்கையிடு, நீ அறிக்கைட்டா உன்னை மன்னிக்கிறேன் அறிக்கையிட்டாரு. அறிக்கையிட்டு தான் அவர் ராஜா இருந்தனால அந்த புத்தகத்தை எழுதி வச்சாரு. அவருக்குள்ள அந்த பாவம் உள்ள இருந்ததுனாலதான் அந்த தவறை செய்தார். அவரு பின்னர் அறிக்கை செய்தாரு, பின்னா ஆத்ம ரட்சிப்பு பெற்றாரு. ஆத்மாவில் அந்த முகமது 48:2 முன்வினைக்கா பாவத்துக்கு பரிகாரம் கண்டது போல இந்த 51 அதிகாரத்தில் அந்த பாவம் இப்ப ஆண்டவனை பெற்று அந்த இருதயம் இருதயத்தை ஆண்டு கொண்டு அந்த பிசாசின் வல்லமை வென்று மரணத்திற்கு தப்பினார். சரீர சாவுக்கு அல்ல, நான் மரணம் என்று குறிப்பிடும் போது சரீர சாவை சொல்லவில்லை. இது என்ன 60% அல்ல 80%, அதிகபட்சம் காரியமா 80% மேல தாத்தா மாதிரி இருக்க மாட்டாங்க. யார் இருந்தாலும் 60 கடந்த கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இருக்கட்டும், கடவுள் அவங்க ஆசீர்வதிக்கட்டும், இன்னும் ஆயுதம் கொடுக்கட்டும், இன்னும் அவங்களை அறியட்டும், என் பிள்ளைகளுக்கு அவங்க கடவுளை போய் சொல்லி கொடுக்கட்டும். நான் அதுக்காக அவங்களெல்லாம் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன், ஆயுத பெருக்கி கொடுக்க கடவுளையும் சொல்லி வேண்டிக்கிறேன். இந்த சொற்ப காலத்தை குறித்து அவங்க சொல்லல, ஆதாம் காலம் முதல் இந்திய தின வரையிலும் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய ஆத்மா சாகடிக்கப்பட்டு அது குறித்து அறியாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை நம்மில் கொஞ்ச பேர் மொத்தத்தையும் எடுத்துக்கோ, கூடி அவ்வளவு எடுத்துக்கிறோம், முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் அதை அறிஞ்சிருக்கிறோம், ஆனால் அது நம்ம வீட்டுக்கு போயிடல. அது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இடத்துல இருந்துட்டு தான் இருக்கும். முழு பரிசுத்தம் ஒருத்தனும் இல்லை, கடவுளை தேட ஒருத்தனும் முழு பரிசுத்தம் அல்ல. இந்த நிறையில நான் கடந்து போறேன். அதாவது அந்த நண்பர் சொன்னபடி கடவுள் சிலர என் தாசன் சொன்னாரு, என் மகன், என் பிள்ளை அப்படி சொன்னதெல்லாம் இந்த நம்மளையும் சேர்த்துதான். அதாவது ஒரு முஸ்லீம் நல்ல முஸ்லீமா இருந்தா, ஒரு கிறிஸ்தவன் நல்ல கிறிஸ்தவனா இருந்தா, என்ன போல ஒரு முஸ்லீமா இருந்தா, அவன் கடவுளுடைய பிள்ளை, நான் இங்கே கடவுளுடைய மகன் அப்படின்னு நான் தைரியமா சொல்றேன். ஹல்லேலூயா. இந்த இப்படியான இப்ப நம்ம போல இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனை வந்த மக்களை கடவுளை அறிந்து கொண்ட அந்த லவாமங்கள ஒளிவாழ்வு கண்டுகொண்ட மக்களுக்கு அவங்க சாத்தான் அப்பப்போ நம்மள ஏதாவது தூண்டுறான். நாம செய்யலாம், நம்ம பிள்ளைய கொடுக்க வரும் செய்தா நான் ரெண்டு கொட்டு கொடுக்கணும்னு அடிச்சுன்னு நினைக்கிறோம். ஏதோ தப்புனா ஏதோ ஒன்று தப்பு தப்புக்கு தப்பு செய்யணும்னு நினைக்கிறோம். அப்படி சாத்தா அதையும் தூண்டுறான், அதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இப்படியான காரியங்களை மனிதனை கடவுள் விடுவிக்கிறதுக்காக அவனுக்கு ஒரு பலத்தை கொடுக்கறதுக்காக பருதாலையும் ஒரு அக்னி வச்சிருக்கிறாரு. அந்த அக்னியால சிலர் ஆட்கொள்ளப்பட்டார்கள். யாரு தம்பி சொன்ன மாதிரி சிம்யான் ஒருத்தரையும் அங்க அண்ணாளுடைய மகா சொல்லப்படுறதா, ஆரோனுடைய மனைவியை சொல்லப்படுது, மரியாதை சொல்லப்படுது. இவங்களெல்லாம் எதை கொண்ட பரிசுத்தம், அதாசுக்கு அடிமைப்படாம எப்படி இருந்தாங்கன்னா இந்த பரிசுத்தாவின் அக்னியினால அவர்கள் ஆளப்பட்டார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தில் இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்தம் அவர்கள் அநேக நம்முடைய ஆவியிலிருந்து ஒரு ஆவியை ஊற்றின ஊறினோம் அப்படின்னு சொல்லப்படுது. நான் வசனங்களை சொல்ல வரும்களை இப்போ எனக்கு நேரம் கடந்த போது நம்முடைய ஆவியிலிருந்து இயேசுக்குள்ள ஒரு ஆவியை ஊதினோம். நம்முடைய அருளில் இருந்து ஆதாம் படைக்கப்பட்டான். அந்த அருள் தான் இயேசு கிறிஸ்துக்குள் உண்டாக்கப்பட்டது. ஆதாம் எந்த மனிதனுக்கும் பிறக்கல, ஆதாம் எந்த மனிதனுக்கும் பிறக்கல, மண்ணில் அவனை உண்டாக்கினார். ஏன்னா ஒண்ணுமே இல்லை உலகத்தில், அவனுக்காக சகலம் படைக்கப்பட்டது. அதனால கடவுள் பார்த்தார், மண்ணிலிருந்து எடுத்து அவனை ஒரு மனித உருவம் உண்டாக்கி அவனுக்குள் இரண்டு காரியத்தை கொடுத்தார். தம்முடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தார், ரெண்டு காரியம் கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், உண்ட ஆத்மா சுவாசத்தை கொடுத்தார். ஆவி அவன் மண்ணா இருந்தான். இப்ப மனிதன் அங்கு ஒருவனே இல்லாத போது இல்லாமல் இருந்து அவனை உண்டாக்கினார், மற்றவைகளை சீசித்தார். ஆவுக அப்படின்னா எல்லாம் உண்டாச்சு. ஆதாம உண்டாகனு சொல்லல, உண்டாக்கி நீ பழிய பெருவிடான்னு சொல்லி கொடுத்தாரு. அடுத்த ஆதாம ஆதாமுடைய மனைவிய அவனில் இருந்து பெண் இல்ல உலகத்துல, அதனால அவனுடைய எலும்பு அந்த விளாயர் மிக, அதாவது வெந்து எங்கே உற்பத்தி ஆகுமோ அங்கே இருந்து அந்த, அதாவது நமக்கு அது விளக்கத்துக்காக அப்படி சொல்லி இருக்குது, விளக்கத்துக்காக சொல்லி இருக்குது. கடவுள் அவனிடத்தில் ஒரு பரிசுத்த வித்தை உண்டாக்கி வைத்திருந்தார், அவனுடைய முதுகு தண்டி மீது உண்டாக்கி வச்சிருந்தார். இந்த முதுகு தண்டி எலும்பிலிருந்து உண்டாக்கப்பட்டதா பைபிள் சொல்லுது, குரான் அதை ஒத்துக்கிடுது. அந்த எலும்பு தண்டியிலிருந்து உண்டாக்கப்பட்ட வித்திலிருந்து ஆதாம் ஏவாலே உண்டாக்கினான், கடவுள் உண்டாக்கினார். ஆதாமுடைய வித்திலிருந்து எடுத்து எலும்பை எடுத்து அவளை உண்டாக்கினார். இது ஒருவித படைப்பு. பின்னர் யாவும்
அந்த பாவத்தை செய்யற வரைக்கும் இவர்கள் எத்தனை காலம் இருந்தா நமக்கு தெரியாது. இவர் பரிசுத்த பிள்ளைகளை பெற்றதாக இந்த பழைய பிள்ளைகள் இவர் பரிசுத்த மக்களை பெற வேண்டி இருந்தது. எதுக்காக இந்த இவங்களை உண்டாக்குனாரு? தம்மை துதிக்கும்படி. இப்ளிஸ்ங்கிற ஒரு கூட்டம், அது எத்தனை ஆயிரம் அவர் அந்த இப்ளிஸ்ங்கிற கூட்டத்துக்குள்ள எத்தனை கோடி பேர் இருந்தாலும் தெரியாது. அந்த கோடா கோடி மக்களை இப்ளிஸுக்கு பதிலாக இவர்கள் பெற்று பெருகி கடவுளை துதித்து கொண்டு அந்த மேலான நாட்டில் இருந்திருக்க வேண்டும். அவர்கள் அதை செய்ய முடியாமல் தாழ்ந்து போனதுனால அவங்க தாழ்த்தப்பட்டாங்க பூமிக்கு. இங்கே பெற்று பெருகினாங்க. இந்த இவர் மூலம் பெற்றப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் பாவத்தில் உற்பத்தி ஆகிறார்கள். இது உங்களுக்கு எல்லாரும் தினமும் இருக்கு மேலே பேசணும். அங்கிருந்த போன அவசியம் ஏற்படல. ஆகவே பாவம் அவர்களை விட்டு நீங்கல்ல. எந்த பாவம்? ஜென்ம பாவம். முகமது கூறுகிற முன் இணை தீரவில்லை. முகமது ஐயாவை போல ஒவ்வொரு மனிதனும் அந்த முன் வினைக்காக வேண்டுதல் செய்து அவன் அறிக்கை செய்து அதை விட்டு விட்டு மனமாறி திரும்பினால் அன்றி ஒருவனுக்கும் ஆத்ம விடுதலை கிடைக்காது. முஸ்லிம்களாக நமக்கும் கிறிஸ்தவர்களாக எங்களுக்கும் நம்முடைய குரானும் வேதமும் சொல்லுகிற விதத்தில் நாம் ஆராய்ந்து பார்த்து அறிந்திருந்தால் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த விதத்தில் நமக்கு ஒருவேளை ஒரு லோகமாங்கிற ஒளி வாழ்வு வந்திருக்கலாம். ஆனால் முற்றி பெற்று விடவில்லை. முற்றி பெற்று முடிய பல படித்தளங்களை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த படித்தளங்கள் மூலமாக ரட்சிப்பை அனுபவிக்க வேண்டும். நான் ரட்சிப்பை குறித்து இன்னும் உங்களுக்கு சொல்லி முடிக்கல. இஸ்லாத்தின் மூலமா லட்சிப்பு உண்டு நான் சொல்ல வரல. கிறிஸ்துவத்தின் மூலமா லட்சிப்பு வந்துருச்சு நான் சொல்லல. அந்த வழி தடத்தை தான் சொல்லினே தவிர எந்த மார்க்கத்தின் மூலமா லட்சிப்பு கிடைத்தது அப்படிங்கறத நம்ம கடைசியில தான் பார்க்க முடியும். அதுவரையில் நம்ம லட்சிப்பு கொடுத்து இதுவரைக்கும் கண்டுவிடல. வழி தடத்தை சொல்லிக்கிட்டே வர்றேன். எங்கே வந்து நம்ம உயரை ஏறுவோங்கிறது அது கடைசியில தான் தெரியும். ஆனா நான் இதுவரையில லட்சிப்பு லட்சிப்பு எங்கே இருந்து வந்ததுன்னு நான் சொல்லல. உங்களுக்கு வழித்தடத்தை தான் சொல்லிக்கிட்டு வந்தேன். நேற்று சொல்லும்போது சூதரை கொடுத்து கொஞ்சம் சொல்லிக்கிட்டு வந்தேன். சத்தியம் என்ன, வேத சத்தியம் என்ன சொல்றது, குரான் இருந்து என்ன சொல்றதுங்கிறத நான் குரான் மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தேன். நீங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் ஒருவரிடமும் கேட்காத ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு குரான் இருந்து சொன்னேன். இதுதான் உலகத்திலேயே முதல் முறையான நான் சொல்லுகிறது ஒன்றுதான் முதல் முறையானது. நான் சொல்லுகிறது தான் குரானில் இருந்து மனிதன் முக்கியங்களுக்கு போக முடியும் என்பதை சொல்லு. ஒரே மனிதன் நான் தான் இன்றைக்கு முதலாவது பிறந்திருக்கிறேன். எனக்கு பின் நீங்கள் எல்லோரும் இதை கொண்டு இந்த வழி தொடர வருவீங்க. வந்து சொல்ல போறதுக்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஒரு கிழமை இப்படி சொல்லிட்டு போனானே அப்படின்னு சொல்லி அவங்க குரானை எடுத்து வாசிப்பாங்க. இங்க இருக்க பெரியவங்க எல்லாம் படிச்ச மாதிரி அவங்க படிக்க மாட்டாங்க. இனிமே இப்பொழுது என்னுடைய சத்தத்தை கேட்கிற அவர்கள் அவர்கள் அனைவரும் தேவனுடைய ஆவியால் நிறைப்பப்பட்டு ஒவ்வொருவரும் குரானை வாசிப்பார்கள். இனிமே பெட்டியில பூட்டி வைக்க மாட்டாங்க, துணியால சுத்தி மூடி வைக்க மாட்டாங்க. குரான் முன்னாலே எப்படியோ படிச்சு வச்சிருந்தீங்க, இப்ப நாங்க எங்க கையிலெல்லாம் தர்றீங்க. இப்ப கொடுக்கப்பட்ட ஆய்வு எல்லாருக்கும் மொழிபெயர்ப்புகள் எப்படி அப்படியே இருக்கட்டும், அதோட அடித்தளம் உண்டு. அது அரபியில படிச்சாதான் குரான் அர்த்தம் இல்லை. மொழிபெயர்ப்புன்னு வரணும், பல மொழியில வரணும். பைபிள் 1800 மொழியில வந்தாச்சு, குரான் பல மொழியில வந்தாச்சு. அது மூடி மூடி மறைக்கிறது ஆரியலோட கொள்கை. காதுக்குள்ள ஈயத்தை வேதத்தை கேட்கலாம், வையத்தை ஊத்துறது ஆரியலோட கொள்கை. முகமது அப்படி வைக்கலாத நிறுவனங்களை கொடுத்து கொடுத்து அனுப்பி அங்கங்கே செய்ய ஊழியத்தை பண்ணுன்னு சொல்றாரு. உனக்கு ஒரு வசனம் தெரியுமானால் உன்னை அண்டிய ஒருவனுக்கு அந்த வசனத்தை சொல்லு. இல்லைன்னா கடவுள் உன்னே நீதி நாளே, அதாவது கியாமத்தினாலே உன்னை கழுவி கேட்பார், கணக்கு கேட்பார். இங்க இருக்கிற ஒவ்வொரு முஸ்லீம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவரும் கிறிஸ்தவ முஸ்லிம்களும் தன்னை அடுத்தாருக்கு குரானில் எந்த நித்திய ஜீவனிக்குள் போறதுக்கு மற்ற காரியத்தை போட்டு தேஞ்சு போயிருந்த மனிதன் நான் என்பவர்கள் இருந்து சாகர போறதுக்காக நிறைய விஞ்ஞான விஞ்ஞானம் என்னெல்லாம இருக்குது. சர்ப்பரை இருக்கு, பூவனம் இருக்குது, ஆத்மசக்தி குறித்து தீர்க்கத்தில் முடிஞ்ச சில காரியங்கள் எல்லாம் பைபிள் இருக்குது. அதெல்லாம் இப்ப ஒண்ணும் இல்லை நமக்கு. அதான் சொல்லி தெரியாதவங்களுக்கு அதெல்லாம் சொல்லணும். தெரிந்து விட்ட முஸ்லீமுக்கு கிறிஸ்தவனுக்கு என்ன அர்த்தம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம். இப்ப நம்ம கடந்து போனோம். நேற்று நான் 7 படித்தளங்களை சொன்னேன். நித்திய ஜீவனை காண்றதுக்கு இப்ப நம்ம காண முடியல. அந்த நித்திய ஜீவனுக்கு இந்த 7 படித்தளம் கண்டு மேல போனால்தான் அது என்ன காண முடியும். அது யார் மூலம் கிடைக்கும் சொல்ல முடியும், யார் கொடுக்கிறான்னு சொல்ல முடியும். கடவுள் ஒரு சாரார நரகத்துக்கு போ, ஒரு சாரார பரலோகத்துக்கு வாணி, கிறிஸ்தவன பரலோகத்துக்கு வா, முஸ்லீம்லாம் நரகத்துக்கு போன சொல்லல, கடவுள் சொல்லல. அப்படியா தப்பிதமான போதனைகளை
நம்ம கடைபிடிக்கிறோம். கிறிஸ்தவங்களும் கடைபிடிக்கிறாங்க, முஸ்லீம்களும் கடைபிடிக்கிறாங்க. முஸ்லீம்னு சொல்ற ஒருவர் நித்தியராஜ்க்கு போனா லவாமாங்கிற ஒளிவாளுக்குள்ள முழுக்க பிரவேசிக்கணும். கிறிஸ்தவன் சொல்றவன் தன்னை முழுக்க மாற்றி மறுபடி பிறக்கணும். அம்மா வயசுல பிறந்து பிறக்கிறது இல்ல, மனம் மாறி. நேற்று நாலு காரியங்களும் சொன்னேன், திருப்பி அது உதாரணத்துக்கு தான் சொல்றேன். மனம் மாறி உள்ள மாற்றம். அதாவது நம்ம நாட்டில் லுங்கி விட்டுட்டு இருக்கீங்க, அரேபியால அது செய்யல. எல்லாரும் வேட்டி விடுத்ததெல்லாம் அவுக்கு போட்டு லுங்கி விடுன்னு சொல்ல வரல. லுங்கி விடுத்திருக்கலாம் அவுக்கு போட்டு எங்களை மாதிரி இப்படி வெள்ளை வேட்டியை வெள்ளை சட்டியை போட்டுன்னு சொல்லல. உங்க நீங்க தொப்பி வச்சிருக்கோம், நாங்கள் அந்த ஐயா சம்பவம் அம்புக்காக தொப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் தொப்பி வச்சுக்கலாங்கன்னு சொல்லல. தொப்பியும் இது நம்மள நித்தியத்துக்குள்ள கொண்டு போறது இல்ல. நம்ம போடுற உடை அணி நம்மளை கொண்டு போறது இல்ல. நாம உண்ற உணவு நம்மளை கொண்டு போறது இல்ல. லவாமாங்கிற அந்த ஒளி வாழ்க்கையில கடந்து போய் மட்டுமான அஞ்சு வாழ்க்கை தலத்துக்கு கடந்து போகும்போதுதான் அந்த நித்திய ஜீவனை காண முடியும். நான் கண்டிப்பின்னு சொல்ல வரல, அறிஞ்சிருக்கிறேன். அவ்வளவுதான், நான் அறிந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன். இங்க இருக்கிற அன்பான என் இளம் பிள்ளைகள் எல்லாம் நான் பேர குழந்தைகள் என்று சொல்லுவேன். எனக்கு பெரிய பேர குழந்தைகள், எனக்கு ஒன்பது பேர குழந்தைகள் இருக்கிறாங்க, ஆறு பிள்ளைகள் இருக்கிறாங்க. மூத்த பிள்ளைக்கு 39 வயது ஆகி போச்சு. என் சகோதரி பேரன் ஒரு சகோதரிகிட்ட பேரனுக்கு பிறந்த பிள்ளை ஒன்று இருக்கு. இப்போ நம்ம என் தம்பிக்கு தெரியும், கேப்பகிளியார்னு ஒருத்தர் இருக்கிறாரு. என் மச்சான் இங்க இருக்காரு, என் தம்பி இவருக்கு தெரியும், கேப்பகிளியார்னா அவருக்கு தெரியும். அவருடைய மகன் தர்மராஜன் இருக்கிற அவருடைய மகன் இன்னைக்கு வந்து தாத்தானே கூப்பிடுறான். அந்த தாத்தாவுடைய மகன் அந்த பையனுடைய பேரன் இப்ப என்னைய பூட்டையும் கூப்பிடுறான். எனக்கு அப்ப பூட்டனும் இருக்கிறான். அதனால நம்ம வயது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த வயதா இருந்தாலும் ஆண்டவன் அறிந்து கொண்டு ஆண்டவனை எந்த வயதுல அறியலாம். ஆனா இளைஞர்களுக்கு அறிந்த வயசு. எனக்கு பல பேரன் என்ன காரணம், எனக்கு பல இடர்வு வருது. இப்ப நான் ஊழியத்துக்கு வர முடியல. ஆண்டவன் குறித்து நான் அறிந்த காரியத்தை சொல்ல முடியல. நண்பர்கள் என்ன கேட்கிற போது எந்த மாதமா இருந்தாலும் 3 முன்னதாக எனக்கு அறிவித்து 15ஆம் தேதியிலிருந்து 22ஆம் வயதுக்கு உட்பட என்னை நீங்கள் அழைப்பீர்களானால் ஞாயிறு நீங்களாக மற்ற எந்த நாளிலும் உங்களோடு பேச வருகிறேன், நான் தயாரா இருக்கிறேன் சொல்லி எழுதினேன். ஏன் தெரியுமா, எனக்கு ஒரு கடை இருக்குது, வியாபாரம். எனக்கு ஒரே ஒரு சின்ன பையன் கடை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான். என் மகனை ஒத்தில விட்டு எனக்கு எங்கேயும் போக முடியாது. 25ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் மெட்ராஸில் சம்பள பணங்கள் பட்டுவாடை ஆகி எனக்கு வியாபாரம் நடக்கிற நாளுக்கு கடன் வர சில உண்டு. அவன் ஒத்தில இருந்தால் எவனாவது ஏமாற்றிட்டு இருக்கிறான். நான் கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறதுனால, கடவுளுடைய மகனா நான் இருக்கிறதுனால அந்த ஏமாத்துக்காரன் நாட்டில் சும்மா விட்டு போயிடுவானா. அதனால நான் அந்த தேதிக்குள்ள வர்றதில்லை. 15ஆம் தேதி 25ஆம் தேதி வரைக்கும் இடையிலோட ஞாயிறு நீங்களாக நான் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறத தவறுறது இல்லை. அதனால அந்த நாள் நீங்களாக மற்ற நாட்களில் ஊழியத்துக்கு வரைக்கும் தயாராக இருக்கேன். இன்னும் நான் ரெடியாக இருக்கிறேன். ஒருவேளை என் மகனுக்கு யாராவது உலகிக்கு ஒரு நல்ல மகன் கிடைப்பானா, நல்ல ஒரு பிள்ளைகள் வந்து வாய்ப்பாங்களான்னா, அதாவது அந்த கல்லாக காத்துக்கிறதுக்கு ஒரு பிள்ளை வருமானா, நான் கண்டிப்பாக 30 ஆண்டவருக்காக ஒழிஞ்ச வீட்டு ஓட்டி வெள்ளிக்கிழமைக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு அந்த கிருபை தருவார், அதுக்காக நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு இளம் பிள்ளைகளும் இப்போ என் வயதில் எல்லாருக்கும் வர முடியாது. இப்படி வச்சாலும் ஒவ்வொருத்தரும் உண்டு. மனைவி இருந்தால் அவளும் செய்ய வேண்டிய கடமை செய்யணும், பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைங்க கடமை செய்யணும். பேர் என் பேச்சு நான் வர்ற போது 2 குழந்தை எனக்கு காலை விட்டு விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்பொழுது எனக்கு அதை தாங்க முடியல. அதனால நான் சொல்றேன், நான் இப்போ பம்புக்கா பேசல, என்னை கூட தாத்தாவை இருக்கிறதுனா தெரியும். என்னுடைய உள்ள ஏன் கண்ணீர் விடுகிறதுங்கிறது இப்ப அந்த தாத்தா கிட்ட கதை சொல்லுவாரு. அந்த பேர குழந்தை காலை பிடிச்சிக்கிட்டு தாத்தா என்னை விட்டு போதையே கதறி அழிச்சுது. அந்த அழகிக்கு மத்தியில தான் நான் வந்துட்டு இருக்கேன். இந்த பாரம் இந்த இளம் பிள்ளைக்கு இருக்காது. தகப்பு அழகுன்னா அந்த குழந்தைகள் நின்றுக்கிடும், தாய் அதட்டினா நிற்காது. தாத்தாவுக்கு அந்த குழந்தைய அதட்ட முடியாது. பேர குழந்தைய இது
என் வயதில் வந்த தேரக்குழ மகளை கண்டவங்களுக்கு தான் இந்த கண்ணீரும் இந்த அனுபவம் தெரியும். இங்க இருக்க பேரக்குழந்தைகளை கேட்டீங்கன்னா தெரியும். நீங்க போன உடனே பிள்ளை காலை கட்டி பிடிச்சுக்கணும், காப்பனையும் காலை கட்டி பிடிக்கும். ஆனா அந்த காப்பு வெளியே போகும்போது டே போடா போயிடுவான், பேரை அதை விட்டு வர முடியாது. அதனாலதான் சொல்றேன், இன்றைக்கு இந்த எண்ணிகளும் பிள்ளைகள் இந்த பேர பிள்ளைகள் இந்த பிள்ளைகளும் குரானை நன்றாக ஆராய்ந்து, நான் உங்களை கிறிஸ்தவன் ஆயிடு அப்படின்னு சொல்லல, இந்த சத்தியத்தை சரியா அறிஞ்சுக்கிட்டு நீங்க நல்லா படிக்கணும், வசனங்களை சொன்னோம் குரான்ல இருந்துதானே சொன்னேன், அது அப்படி சொல்லுதானே ஆராய்ந்து பாருங்க. அந்த நிலையில கடவுளுக்குள்ள வாங்க, நான் இது ஒரு ஆராதனை ஸ்தலமாக ஆராய்தா சொல்லுகிற இடமாக நினைச்சிட்டு பேசுறேன் இப்போ. ஆனா நண்பர்கள் அந்த நிலையில பேசல, உங்களை யாரையும் இஸ்லாத்துல ஆழமா போன்னு சொல்லல, இது வரைக்கும் கடவுளை குறித்து சொல்லல. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச காரியத்தை என் தம்பி அசன் குத்தூசு பிசாசினால நடத்தப்பட்டு சில வசனங்களை அவர் கொடுத்து அவருக்கு சொந்த ஞானத்துல பேசல, அவர் என் பிள்ளை, அவருக்கு ஞானம் இல்லை, கடவுளை குறித்த ஞானம் இல்லை. ஞானம் இருந்திருந்தால் கடவுளை குறித்து பேசியிருப்பார். அவருக்கு ஞானம் இல்லை, இளம்பிள்ளை, குழந்தை பிள்ளை, 9 வருஷம் அனுபவம் அவருக்கு, அவருக்கு 31 வயது ஆயிருக்குது. இப்பொழுது அவர் 9 வயது குழந்தை, என் தம்பிக்கு இப்ப 53 வயது ஆச்சு, 20 வயது கழிச்சுட்டா 33 வயது ஆச்சு, 33 வயது நல்ல வாலிபன். அவர் என்னோட போராடி போராடி நல்ல ஊக்கத்துக்குள்ள வந்துட்டாரு. அவருக்குள்ள நேற்று பேசாதி பூந்துக்குது, அதனால கருப்பு சேட்டை போட்டாரு. அவங்க தாத்தா கண்டிருந்தா இவர் அந்த ஊர்லயே நம்ம அடிச்சு ஒட்டிருப்பாரு. உண்மையா சத்தியமா சொல்றேன், உண்மையா சத்தியமா சொல்றேன், அவர் தாத்தா பார்த்திருந்தா அந்த ஊர்லயே இல்லாம அவர் அடிச்சு ஒட்டிருப்பாரு. கேளுங்க, அவரை வேணா அந்த ஊர்ல எல்லாம் அடிச்சு ஒட்டிருப்பாரு அவங்க தாத்தா. அந்த தாத்தா அப்படியான ஆளு, கடவுளுக்காக அவர் தன்னை ஒப்படுத்த ஒரு மனுஷன் பெரியவர். இவருக்கு குத்தூசுங்க பேர் அதுக்காக தான் விட்டாரு, கடவுளை ஊழியக்காரன் ஆகணுக்கு தான் விட்டாரு. இப்ப ஒரு கடவுளை ஊழியக்காரன் இல்லாம ஜாதி ஊழியத்தை கொண்டு இப்ப சில காரியங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இல்லைன்னா வேதத்தில் பாதி வருஷம் சுவாசித்து பாதி கிணறை தாண்டி வைத்து முக்கால் கிணறு அவரை மூக்க உடச்சு வச்சுக்க மாட்டார். இப்போ நான் தொடர்ந்து சொல்ல போறேன், அப்ப நீங்க கண்டிப்பீங்க. ஜாயினுலாத்தின் சொந்த மூலையிலோ சொந்த அறிவிலோ சொந்த ஞானத்திலோ கடவுள் கொடுத்த காரியத்தை அறிந்தோ அவர் ஒன்றுமே சொல்லல. அவருக்கு குரு குட்டிச்சாத்தான் ஆகிய என்னுடைய அசன் குத்து தம்பிதான். அவருடைய ஞானம் உங்களை எல்லாருக்கும் கெடுக்க பார்த்தது. நான் இப்பொழுது இங்கே இல்லாதிருந்தால் உங்கள் அனைவரையும் இந்த கேட்டுக்குள்ளான பிசாசி மகனோடு கூட உங்களை போக வைத்திருப்பான். பிசாசான உங்களை விட்டுருக்க மாட்டான். அந்த கருப்பு துணியை கூட உங்களை எல்லாரும் கருப்பாக்கி இருப்பான். முகமது கூட இந்த கருப்பு வெளியே எடுக்கப்பட்டது, பரிசுத்தமாகிய வெண்மை உண்மையை பிரயோகிக்கப்பட்டது. அவங்க தாத்தா அந்த வெண்மையில இருந்தார், அவருடைய உடையும் உள்ளமும் வெண்மையா இருந்தது. தம்பி இத்தனை காலம் உண்மையா தான் இருந்தாரு, நேற்றைய நம்ம புரிஞ்சா அந்த கருப்பு கேட்டைய போட்டாரு. உங்களுக்கு உதாரணம் நான் சொன்னேன், அதனால்தான் தம்பி மாதிரி எல்லாரும் இப்ப அந்த வசனத்தை பேசிட்டு இருந்தாங்க. நான் தொடர்றேன், இவைகளெல்லாம் நம்ம செய்யற காரணம் கிரியையினால வந்த பாவங்கள். இந்த பாவம் நமக்கு உண்டு, முன்பாவம் இருக்கவே பின்பாவம் உண்டு, அது ஒழியாது, சீக்கிரத்தில் ஒழியாது. மரண பரியந்தமும் மனிதர்கள்லாம் நிச்சயத்தில் போகிற அந்த கால வரையிலும் சாதம் இந்த பூமியிலிருந்து அதை ஆட்சி பண்ண முடியாது. அவன் ஆலயத்தில் இப்போ ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது கடவுளால், அவன் அதை செய்துக்கிட்டு தான் இருப்பான். அந்த சாதாரண வெந்து நம்ம வெளியே வரவன் அவ்வளோதான். அடுத்து அடுத்த சுற்றுல போறேன். தம்பி சொன்னாரு வெளிப்படுத்த அசோசியேஷன் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை குறித்து சொன்னார். வாசிங்க யாராவது வெளிப்படுத்தல் 12:2 பைபிள் இருந்து ஒரு வசனத்தை சொன்னாரு. நான் இன்றைக்கு பூர்ண உரிமை பெற்றிருக்கிறேன் பைபிள் இருந்து சொல்றதுக்கு, அதனால பைபிள் இருந்து பேசுறேன். அது என்ன சொல்லு பாருங்க. ஆமா, அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்ட அடையாளம், இது நிகழ்ந்ததல்ல, பூமியிலே நிகழ்ந்த ஒன்றல்ல, என்னது வேறொரு அடையாளம் திரும்பவும் காணப்பட்டதை சொல்லுங்க. வாசிங்க, 7 தலைகளையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் தன் தலையின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. இது வரப்போற காலத்துல
ஈசா நபிக்கு முன்னதாக அவன் பேர் என்ன? சாத்தான் ஒரு பேர் சொல்லப்பட்டிருக்கிறேன். தம்பி சொல்லுங்க, சைத்தான் பேர் என்ன? ஈசாவுக்கு முன்னதாக சஜால்ங்கிற ஒரு ராயன் வரப்போறான். அவன் வரும்போது அந்த சர்ப்பமான அவன் தான் மிருகம் இன்னும் சொல்லப்பட்டிருக்கு குர்ஆன்ல, ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது. மிருகம் புறப்பட்டு வரும் சொல்லி அதே காரியத்தை வெளிப்படுத்த கடலில் இருந்து அந்த மிருகம் புறப்பட்டு வரும் சொல்லப்பட்டிருக்குது. நான் வசந்த உள்ள போல உங்களுக்கு அந்த கடந்து சீக்கிரமா முடிக்கிற கதை பாக்குறேன். வெளிப்படுத்த 12 வாசிங்க, 12 வாசிடுவாங்க. வெளிப்படுத்தல், அவள் கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் அலறினாள். அப்போது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் சிவப்பான பெரிய வலுசர்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களின் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பாருங்க, பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரி பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. பாருங்க, சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவனுடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த பிள்ளையை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அந்த பிள்ளை சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த ஆண் பிள்ளை சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இது இன்றைக்கு நடக்கிற காரியம் இல்லை. திவ்ய யோவானாகிய பரிசுத்தவானுக்கு கடவுள் அவனுக்கு தரிசனத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். தஜ்ஜால்